விருதுநகரில் மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக வாகனங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்க கட்டாயப்படுத்தும் நிர்வாகத்தை கண்டித்து சாவி ஒப்படைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். விருதுநகர் மாவட்ட அலுவலகத்தினுள் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் விவசாயிகளின் நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் புதிதாக லாரி போன்ற கனரக வாகனங்களை வாங்கி சங்கத்தில் பயன்படுத்த வேண்டுமென சொல்வது ஏற்கத்தக்கதல்ல என்றும், ஏற்கனவே கனரக வாகனங்களை பயன்படுத்தி வரும் நபர்கள் டீசல் விலை உயர்வு காரணமாகவும் கனரக வாகனங்களில் பழுது ஏற்பட்டால் பழுதுகளை நீக்க அதிகப்படியாக செலவு செய்யும் சூழ்நிலை இருப்பதாகவும், கனரக வாகனங்களை இயக்குவதற்கு போதிய ஓட்டுநர்கள் இல்லை எனவும், மேலும் பிக்கப் வேன் லாரி டிராக்டர் வாங்கி கூட்டுறவு சங்கங்கள் நஷ்டத்தை சந்தித்து பணியாளர்களும் அவதிக்குள்ளாகும் நிலை இருப்பதாகவும், ஆகையால் கனரக வாகனங்களை வாங்க வற்புறுத்துவதை ரத்து செய்ய வேண்டுமென்று கோரிக்கையை வலியுறுத்தி இணை பதிவாளர் செந்தில்குமார் அவர்களை நேரில் சந்தித்து கடந்த வாரம் மனு அளித்தனர். அந்த மனு மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் இன்று கூட்டுறவு கடன் சங்கங்களை சேர்ந்த அனைத்து பணியாளர்களும் தொடர் விடுப்பில் செல்வது என்றும் முடிவெடுக்கப்பட்டு மாநில தொடக்க கூட்டுறவு அனைத்து பணியாளர்கள் சங்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் கனரக வாகனங்களின் சாவியை இணை பதிவாளர் செந்தில்குமார் அவர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த போராட்டத்தின் போது மாவட்ட செயலாளர் நடராஜன், மாவட்ட பொருளாளர் தங்கபாண்டி, மாவட்ட துணைத் தலைவர்கள் கண்ணன், வேலாயுதம், கௌரவ செயலாளர் மாரியப்பன், மாவட்ட இணைச் செயலாளர்கள் அருள் ஜோதி, மலைச்சாமி ஆகியோர் உடனிருந்தனர். அதிகார வர்க்கம் வென்றதில்லை. திணிக்காதே. வாழ்க வாழ்க வாழ்கவே.